வணக்கம். இந்த படம் என்னோட ஆறாவது ப்ரொடக்ஷன். இந்த முண்டாசுப்பட்டி இப்போ ராம் சாஃப்ட்வேர் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பேசுவீமா பண்ணுறாங்க. நல்ல ஒரு ரெட்ரோ காமெடி இருக்கும். 1980s பேக்ட்ராப்பில் வெரி நைஸ் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கு. சாண்ட் ரோட்டன் இவ நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களோட எல்லா படங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நான் இங்கே நின்று பேசுகிற காரணமாக இருக்க என்னோட தயாரிப்பாளர் சிவகுமார் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன, இது என்னோடய முதல் படம். ஃபஸ்ட்டு படத்துலேயே 80s கதைக்களம் அமைச்சு பிடிச்ச என்னோடய டைரக்டர் ராம், அப்புறம் சங்கர் கேமராமேன் சங்கர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் ராமும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷார்ட் ஃபிலிமோடு இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப சிரித்து பார்க்க போகிற படமாக முண்டாசுப்பட்டி அம்மையும். நன்றி சிவிகுமார் சார், ஃபாக்ஸா ஸ்டுடியோஸ் டைரக்டர் ராம் கோயில், நன்றிகள். படம் 1980s காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை. ரொம்ப அழகாக படம் வந்திருக்கு. நிச்சயம் மக்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. முண்டாசுப்பட்டி இந்த படத்தில் வந்து நான் 5 படங்கள் எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து ஷான் ரோல்டன் அவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது வந்து மொத்தம் 5 பாடல்கள் நான் எழுதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிவிகுமார் சார் அட்டகதி படத்துலேருந்து நான் தொடர்ந்து பீட்ஸா சூக்கம் எல்லாத்துலேயும் எழுதிட்டு இருக்கேன். இந்த படத்தில் மொத்தமாக எனக்கு நிறைய பாட்டு கொடுத்ததுக்கு அவர் வந்து எனக்கு உற்சாகப்படுத்தி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து 80s நடக்கிற ஒரு கிராமத்து பாணி, அந்த அதை பற்றின சம்பவங்களாக அமைச்ச உள்ள பாடல்கள் தான் எல்லாமே. அந்த ஒவ்வொரு 5 பாடல்கள் வந்து ஒவ்வொன்றும் வேற வேறு விதமாக இருக்கும். காதல், நட்பு, தத்துவம், வழிபாடு, இப்படி இயக்கம், இந்த மாதிரி வேற வேற விதங்களில் இருக்கும் பாட்டு. அருமையாக வந்திருக்கு. நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் ராம்குமார் சார், தயாரிப்பாளர் சார் சிவகுமார் சார், அப்புறம் அசன் டைரக்டர்ஸ், கேமராமேன் டிபார்ட்மெண்ட், எல்லா லைட்மேன்ஸ், எல்லா ஒரே குடும்பமாக இந்த படம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகை மட்டும் கூட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பு, இது இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு 3வது படம். அதனால் சிவகுமார் சாருக்கு நன்றி. அப்புறம் ராம்குமார் அவருக்கு நன்றி சொல்ல முடியாது, அவருக்கு நண்பர். அவர் வந்து படத்தில் எல்லாருமே நல்ல எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டீமில் ஒர்க் பண்ணது. என்னென்னா நடித்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லேயும் சரி, இதுக்கப்புறம் இப்போ நடிச்சுட்டு இருக்கிற படங்களும் சரி, இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் இந்த படம் பார்க்குறதும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நம்புகிறேன். படங்கள்லாம் வந்திருக்கு. நன்றி.